அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்துசெல்வம் மாநில அறிக்கை டிசம்பர் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்று காலை வானிலை அறிக்கையாக சரியாக அதிகாலை நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையை பதிவு செய்து வருகிறேன் இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்தியில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கான காலை வானிலை அறிக்கையை பார்க்கலாம் முதலில் வானிலை அமைப்பு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலையானது உருவாகி இருக்கிறது அல்லது ஒரு காற்று சுழற்சின்னு சொல்லலாம் இது மேலும் வலுவடைந்து வரக்கூடிய அடுத்த வர அடுத்து வரக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது தாழ்வு நிலையாக மாறி அது இப்போ தாழ்வு நிலைக்கான ஸ்டேஜ் எட்டியிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கிறது இது வந்து தாழ்வு நிலையிலிருந்து அடுத்த நாற்பத்தெட்டு நேரம் அல்லது அடுத்த மூன்று நாட்களுக்குள் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பின்னர் அது வலுவடைந்து தமிழக கடற்கரையை ஒட்டி வரக்கூடும் இது தற்போதைய வானிலை அமைப்பு இரண்டாவதாக கடல் பகுதிகளில் தொடர்ந்து காற்றழுத்த நன்கமைத்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று இருந்த நிலையில் தற்போது தாழ்வு மண்டலத்துக்கான ஸ்டேஜை எட்டியுள்ளது இது மேலும் அலுவடைந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பின்னர் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இது தற்போதைய வானிலை அமைப்பு அதை அதேபோல் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை பார்க்கலாம் அதாவது நம்மளுக்கு வந்து இன்றைக்கு வந்து டிசம்பர் பத்து இன்றோடு லாஸ்ட் நாள்னு சொல்லியிருந்தோம் இன்றோடு லாஸ்ட் நாள்னா மழை இன்றோடு நிறைய அடையாது மழை எங்கேயாவது ஒரு இடத்தில் பெய்து கொண்டு தான் இருக்கும் தினசரி அதில் எந்தவித மாற்றமும் இல்லை முதலில் இன்று எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று என்பதை பார்க்கலாம் இன்று வந்து வட டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் அதே போல் டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவின் உள்பகுதிகள் அதே போல் வட மாவட்டங்கள் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்பகுதிகள் கர்நாடக இளையோர பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் போல் மேற்கு அதோ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஏன்னா அனைத்து மாவட்டங்களுக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே இன்றைக்கி சற்று பரவலாகவே நான் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இன்று மட்டுமல்ல நாளையும் இந்த மழையானது தொடரும் அதாவது இதே இடத்துல அல்ல நாளை எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை அதாவது டிசம்பர் பதினொன்றாந்தேதி தேதி நாளை இங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை வந்து தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கிழக்கு கிழக்கு கடற்கரையோரம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் மழையானது லேசாக அதிகாலை நேரங்களில் நாளை முதல் பெய்யக்கூடும் அதே போல் நாளை வந்து கடும் குளிராக இருக்கும் இன்று வந்து அநேக மாவட்டங்கள் அநேக பகுதிகளிலுமே மதிய நேரத்தில் வந்து லைட்டாக தூரும் அவ்வப்போது விட்டு விட்டு வரும் ஆனால் கருமே சூளும் லைட்டாக சில இடங்களில் நல்ல மழை கொடுக்கும் சில இடங்களில் ஒதுக்கும் இப்படியும் மாறி மாறி பெய்து கொண்டிருக்கும் மற்றபடி பெரிய அளவிற்கு ஒரு நல்ல மழையானது இது கொடுக்காது இது வந்து லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் உள்தமலா பகுதிகளில் அது வலுவடைந்து அந்த மேகக்கூட்டம் கிழக்கு கடலோரத்துலேருந்து வரக்கூடிய மேகக்கூட்டமானது அனைத்து மேகக்கூட்டங்களும் ஒன்று ஓடி பின்னர் உள்தமிழ பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 அது வலுவடைந்து பின்னர் உள் தமிழ உள் தமிழக மாவட்டங்களில் போய் நல்லா கனமழை கொடுக்கும் அது மாதிரி தான் ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் அதே போல் நேற்றெல்லாம் நம்ம அறிவித்தது போலவே ஒரு சில இடங்களில் கனமழையானது பதிவானது பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பரவலாக பதிவானது இந்த நிலையில் பல மாவட்டங்களையும் ஒதுக்கி இருக்கிறது இது தான் இந்த காலகட்டத்துக்கு இந்த அளவுக்கு தான் மழை பெய்யும் எந்த ஒரு ஸ்ட்ராங் நிகழ்வுமே இல்லை தற்போது தான் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அதுங்கிறதுமே நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி தான் இருக்குது இப்போ கிழக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கேரளா கடற்கரையை ஒட்டி அமைந்திருந்தால் இந்நேரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை கிடைத்திருக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்திருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைத்திருக்கும் ஆனால் இது அப்படி அமையாமல் இது இன்னும் நகர்ந்து அதாவது அரபிக் கடல் பகுதியில் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப காற்றானது இது இழுத்து ரொம்ப அளவுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு மழை கொடுக்காது ஆங்காங்கே அங்கங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா கடற்கரையோர பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழையாக கொடுக்கும் மற்றபடி இன்றைக்கு வந்து இன்றையிலிருந்து இன்றையிலிருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பெரிய அளவுக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம் பரவலாக லேசான மழை பெய்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மிதமான மழையானது பதிவாகும் பரவலாக தூரல் நினைக்கும் மழையாக கண்டிப்பாக இருக்கும் வரக்கூடிய ஐந்து நாட்களில் கண்டிப்பாக பரவலாக நனைக்கும் மழை முதல் தூ லேசான மழை வரை இருக்கும் ஒரு சில இடங்களில் தான் மிதமான மழை இருக்கும் அதுவும் அதிகம் உயரக்கூடிய வெப்பநிலையில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை வந்து இந்த டிசம்பர் பதினோராந்தேதியிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டிசம்பர் நாலிலேருந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்குமே ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் தான் பெரிய அளவுக்குலாம் மழை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க வேண்டாம் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில டைமில் ஒரு சில டைமில் மிதமான மழை பெய்யாமல் தவிர மற்றபடி பெரிய அளவிற்கு மழை எதிர்பார்க்கலாம் பெரிய எதிர்பார்க்க வேண்டாம் அதே போல் பெரிய அளவிற்கு அதாவது ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய மழை ஏற்கனவே நிரம்பி உள்ளது இந்த நிலையில் உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் குளங்களை நிரப்பாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக பருவமழை எப்போ எப்போதுமே வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் தருவாயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நிறைவடையும் தருணத்தில் இருந்து இருக்கும் போது அது கண்டிப்பாக ஒரு தடவையாவது கடைசி முறையாவது நல்ல மழை கொடுக்கும் அதே போல் நம்மளுக்கு வந்து பருவமழை நிறைவடையும் போது கடைசி முறையாக ஒரு மூன்று நான்கு முறை நல்ல சிஸ்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மழையை கொடுக்கும் அதனை ஒரு பகுதியாக நம்மளுக்கு வந்து டிசம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து அதாவது சிஸ்டம் எவ்வளோக்கு எவ்வளோ விரைந்து வருகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து முன்னகுட்டியே மழையானது தொடங்கும் அது விரை விரைந்து வராமல் தாமதமாகினால் நம்மளுக்கு வந்து மழையும் தாமதமாகும் இப்படி தான் வானிலையானது அமையும் அதே போல் நான் நேற்றைய அறிவித்தது தான் டிசம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து நல்ல மழை கொடுக்க தொடங்கும்னு அறிவிச்சிருந்தோம் அதில் இப்போது எப் எவ்வித மாற்றமில்லை முதலில் தமிழக கடற்கரையோர மாவட்டங்களில் அது மலையானது தொடங்கும் அது தென் மாவட்டமும் இருக்கலாம் அது டெல்டா கடற்கரையோரமும் இருக்கலாம் அல்லது வட தமிழர் கடற்கரையோரமும் இருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு கடற்கரையோரம் தான் முதல்ல மழையானது தொடங்கி அந்த டிசம்பர் பதினோராம் ப பதினேழாம் தேதியிலேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட அது தொடர்ந்து அந்த மலையானது நீடிக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வரும்போது இந்த ம இது ஒரு சுற்றுமலையானது நிறைவடையும் போது அடுத்த சுற்று மலையானது தொடங்கிவிடும் அடுத்த சுற்று மலையானது நிறைவடையும் போது அடுத்த சுற்று மலையானது வந்துவிடும் இப்படி தான் மாறி மாறி ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு நல்ல மழை கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா பகுதிகளுக்குமே எல்லா ஏரி வளங்களுமே நிரப்பக்கூடிய மழையாக இருக்கும் அதே போல் இப்போ என்னுடைய ஆய்வு வரைக்கும்படி இது சேட்டலைட் புகைப்படத்தை நான் உங்களுக்கு அமைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து சேட்டிலைட் புகைப்படத்தில் இது இந்த இது என்ன மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீண்டகால வானிலை இருக்க ஒரே மாதிரியான வானிலை அமைப்பு இது இது என்னென்னா சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் இது வந்து ஒரு அலைவுன்னு சொல்லலாம் கடல்சார் அலைவுன்னு சொல்லலாம் மற்றபடி நம்ம பெரியதளவுக்கு இதை இதை பற்றி பேச தேவையில்லை மற்றபடி நம்ம வானிலை இருக்கே குள்ளே பெறலாம் இப்போது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதான் அந்த டிசம்பர் பதினேழாம் தேதியில் மழை தொடங்கும் இப்போதைய ஆய்வு முடிவின்படி ஒரு காற்று சுழற்சி தான் இருக்கிறது அதாவது தன் நன்கமைந்த காற்று காற்று சுழற்சி நல்ல அமைந்த காற்று சுழற்சின்னு சொல்லலாம் அதாவது எப்படி நம்ம தாழ்வு பகுதி நல்ல அமைந்த தாழ்வு பகுதின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இது நல்ல அமைந்து நன்கமைந்த காற்று சுழற்சின்னு சொல்லலாம் அதேபோல் இப்போ தரப்போது நன்கமைந்த காற்று சுழற்சியாக நம்மளுக்கு வந்து தென்மேற்கு வங்க கடற்பகுதியில் வந்து அந்த நிலை வருகிறது இது வந்து தமிழக கடற்கரையை ஒட்டி வருவதில் உறுதி அது கன்ஃபார்ம் தமிழக கடற்கரையை ஒட்டி வருவது உறுதி ஆனால் வருவதில் த மற்றபடி ஏமாத்தாது பொய்த்து போகாது கண்டிப்பாக நல்ல மழை கொடுக்கும் இது அருமையான கிளைமேட்டு அருமையான நல்ல மழை கொடுக்கும் அதன் ஒரு பகுதியாக தான் கடலில் இப்போ நாங்கள் இப்போதைய ஆயுபடிபடி அதிகாலை நான்கு மணிக்கு நாங்கள் சேட்டலைட்டில் பார்த்ததில் சாதாரண நன்கமைந்த கடற்க சுழற்சிக்க அது நல்ல கனமழை அதாவது கடல்லேயே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதிகப்படியான மேகக்கூடத்தை கடல்லையே உருவாக்கிறது அப்படின்னா தமிழக நலப்பகுதிகளுக்கு ஒட்டி வரும்போது கண்டிப்பாக அருமையான மழையை கொடுக்கும் கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தே கிடையாது அனைத்து மாவட்டங்களுக்குமே மிகச்சிறந்த மழையை கொடுப்பதில் எவ்வித மாற்றமலையும் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் தமிழக கடற்கரையை ஒட்டி வந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு நாள் ஏழு நாளுக்கு நல்ல மழை கொடுப்பது உறுதி அது வருவதில் வேணால் தாமதம் அடைமலாம் தாமதம் அடையலாமே தவிர மற்றபடி நாங்கள் சொன்னதில் மாற்றம் அடையாது நான் சொன்னதில் மாற்றம் முடியாது கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக மழை வரும் டிசம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து மீண்டும் நல்ல மழை கிடைக்கும் ஏரி உளங்களை நிரப்பும் விவசாயிகளுக்கு அதிகப்படியான நீர் கிடைக்கும் அதே போல் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய மழைனால ஏரி உளங்கள் கண்டிப்பாக நிரம்பும் ஏன்னா அதிகப்படியான கிளவுஸ் அதாவது ஓவர் ரெயின்ஃபாலாக இருக்கும் அதனால் எல்லா மாவட்டங்களுக்குமே ஓவர் ரெயின்ஃபால் தான் அது கிருஷ்ணகிரியாக கூட இருக்கலாம் அது சென்னையாக கூட இருக்கலாம் எல்லா எல்லையோர பகுதிகள் எல்லா ஊர்களுக்கும் எல்லா சிறிய சிறு கிராமங்கள் எல்லா தெருக்களுக்கும் நல்ல கனமழை கொடுக்கும் வகையில் டிசம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து இந்த மாதம் டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து அருமையான சூழல் என்பது இருக்கிறது அதற்கு மேலேயும் வடகிழக்கு பருவமழை போகும் நம்ம அன்னைக்கே அறிவிச்சிருந்தோம் கடந்த ஆகஸ்ட் மாதமே அறிவிச்சிருந்தோம் அதில் எவ்வித மாற்றமில்லை நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் அறிவித்ததில் வேணால் ஒரு சின்ன மாற்றம் வேணால் இருக்கலாம் வடகிழக்கு புறமலை துவங்குவதில் வேணால் தாமதம் ஏற்பட்டதை தவிர மற்றபடி பெரிய அளவுக்குலாம் மாற்றம் ஏற்படுவாங்க அதுக்கு தாமதம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் வடகிழக்கு புறமலை துவங்குவதில் நம்ம வந்து காற்றத்தை தாழ்வு பகுதி வங்கக்கடலில் வந்து கூடியிருக்கிறது எங்கே வியாட்நாமில் இருந்து இருக்கிறது வியாட்நாமில் இருக்கக்கூடியது இதற்கு மேலே போகாது அங்கிட்டு போகாது அதனால் செயலிலேருந்து கீழே வரும் தமிழகத்தை நோக்கி வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது அந்த சென்னைக்கு வடதமலை தமிழக ஒட்டி ஓட்டி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது வரும்போது கிழக்கு திசை காற்றை தொடக்கம்னு எதிர்பார்க்கப்பட்டது அதுதான் அந்த ஒரு மாற்றம் தான் பெரிய அளவுக்கு நம்ம சொன்னதில் எந்தவித மாற்றம் இல்லை நம்ம சொன்ன நான் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் அதில் வேணால் வடகிழக்கு பருவமழை மூலம் வேணால் தூங்குவதில் வேணால் தாமதம் ஏற்பட்டதை தவிர மற்றபடி இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன சிஸ்டங்கள் நான் சொன்ன சிஸ்டங்கள் அனைத்துமே வந்தது அக்டோபர் மாதத்தில் நம் சொன்ன நிகழ்வுகள் அனைத்துமே வந்தது நவம்பர் மாதத்தில் நம் சொன்ன அனைத்து நிகழ்வுமே உறுதியாக நூறு பெர்சன்ட் கன்ஃபார்மாக எந்தவித மாற்றம் இல்லாமல் ஒரு ஐந்து சிஸ்டம் எதிர்பார்த்து ஐந்துமே வந்தது அதே போல் இப்போது வரையும் நம்ம சொன்னபடியே ம அடுக்கடுக்காக ஒன்றுக்கு பின்னோன்னா வந்துகிட்டு இருக்குது அதே போ அதாவது டிசம்பர் மாதம் பிறக்கும்போது ஒரு நிகழ்வு ஸ்ட்ராங்காக வந்தது புரவி புயல் என்ற நிலையில் இருந்தது அதே போல் இரண்டாவதாக ஒரு காற்று சுழற்சி அமைந்திருக்கிறது அரபிக் அரபிக்கடல் பகுதியில் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலேருந்து தாழ்வு மண்டலமாக அடையிறதுக்கான ஸ்டேஜ் எட்டி இருக்கிறது இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சொன்னபடியும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வடகிழக்கு புறமுனை பொறுத்தவரை கடந்த ஐந்து ஆண்டுகளை ஒப்பிடும்போது அதாவது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கணக்கு பண்ணோம் ரெண்டாயிரத்தி இது இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபது நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அவ்வளோ பெரிய புயல்கள்லாம் உருவாகவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை எடுத்துக்கிட்டால் அவ்வளோ பெரிய புயல்கள்லாம் உருவாகவில்லை ஒரே ஒரு சைக்ளோன் உருவானது அதுக்கு வருதா என பெயர் இடப்பட்டது ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒக்கி சைக்ளோன் வந்தது அது எல்லாமே ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு சைக்ளோன் வந்தது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா சைக்ளோன் வந்தது இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு சைக்ளோன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஓக்கி மூணாவது கஜா அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எந்த ஒரு சைக்கிளூனும் தமிழ்நாட்டு கடற்கரையை ஒட்டி வரல ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஆண்டு வந்து இரண்டு புயல்கள் வந்துடுச்சு ஒன்றுக்கு இன்னொன்று அதாவது இப்போ நியோர் பயில் ஒன்று உருவானது அடுத்து ரெண்டாவது ஒரு புயல் வந்தது இப்போ வந்து ஒரே அதாவது ஒரே வாரத்தில் அல்லது இரண்டு வாரத்தில் வச்சுக்கலாம் ஒரு ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி இன்னொரு சிஸ்டம் அலுவதுன்னா இது வந்து நம்ம அவ்வளோக்காக வடகிழக்கு போகிற தீவிரமாக இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா பாசிபிளாக இருக்குது இன்னும் தமிழக நிலப்பகுதி இன்னும் குளிர் அடையலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ மழை பெய்யுதுமே நிலப்பகுதி வந்து குளிர் அடையாமல் வெப்பநிலையை தான் வச்சுருக்குது நம்மளுக்கு வந்து இன்னும் குளிரடையில குளிர் அடைகிறதுக்கு வந்து இன்னும் மேற்கத்தையும் இடையூறு அதாவது வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் வந்து இனிமேல் தான் ஸ்ட்ராங்காக ஆக போகுது வரக்கூடிய டிசம்பர் நாளை முதல் டிசம்பர் பதினோராந்தேதியிலேருந்து அந்த மேற்குத் தேடிவரின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அங்கே வட மாநிலங்களில் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் குளிர் குளிர் அதிகமாக இருக்கும் தமிழகத்திற்கும் இந்த குளிர்காலத்தில் வீசக்கூடிய அளவிற்கு குளிர் இருக்கும் கண்டிப்பாக காலை மாலை நேரத்தில் குளிரானது இருக்கும் மற்றபடி மதிய நேரத்தில் வெப்பநிலை காரணமாக ஆங்காங்கே அங்கங்கே லேசான மழை பதினோராம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கிடைக்கும் அந்த பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் எப்படி இருக்கும் அதை நம்ம சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா அந்த பதினைந்தாம் தேதியிலேருந்து அந்த பதினேழாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இப்போ நம்ம வந்து எப்படி டிசம்பர் எட்டு ஒம்பது பத்து தேதிகளில் மழை பெய்ததோ அதே போல் இருக்கும் பதினைந்து பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாளும் அடுத்து பதினேழாம் தேதி எப்படி இருக்கும் பதினேழாம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒட்டுமொத்தமாக அதாவது புரவிப்புகளிலோடு இது அதிகப்படியான மழையை கொடுக்கும் அதில் எவ்வித மாற்றமில்லை ஏரி குளங்களை நிரப்போம் அதிகமான இடிமலைகள் இருக்கும் அதிகமான மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கிடைக்கும் அது திருப்பூராகவும் இருக்கலாம் அது கோயம்புத்தூராகவும் இருக்கலாம் அது ஈரோடாகவும் இருக்கலாம் அனைத்து மாவட்டமே நீங்களாக நான் எந்த மாவட்டத்தையும் பிரித்து பேசல எல்லா மாவட்டமே முப்பத்தெட்டு மாவட்டம் ப்ளஸ் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளுக்குமே நல்ல கனமழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் மழை வருவதை அனைவருக்குமே அதாவது வருவதை எதிர்கொள்ளுங்கள் ஏறு குளங்களை நிரப்பும் கண்டிப்பாக நீங்களும் மழை தண்ணீரை சேமியுங்கள் முடிந்தவரை வீட்டில் மழை நீரை சேமியுங்கள் நன்றி வணக்கம்